வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யறதுங்கிறதும் இப்போ இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு தேவையான பொடி எப்படி செய்யறதுங்கிறத பற்றி என்ன பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி சுகர் இருந்து இன்சுலின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் இன்சுலினே யூஸ் பண்ண வேண்டிய வராது. அதே மாதிரி விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி சத்து தரும், நல்ல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி தரும். ரொம்ப சிம்பிளாக செலவு குறைச்சலாக இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க, நான் இன்றைக்கி 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வீணாக இருந்தது அப்படின்னா அந்த நெல்லிக்காவை இதில் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அப்போ அது வீணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடியுடைய லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த நெல்லிக்காவை கேரட் திருவுறதில் வச்சு நம்ம திருகிக்கலாம். திருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நார் சத்து உள்ள பொருள் தான், இருந்தாலும் திருகும்போது ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் இப்படி திருகிறதுனால அந்த கொட்டையில் கொஞ்சம் கூட சதை இல்லாமல் நல்லா ஃபுல்லுமே எடுத்துடலாம், வேஸ்ட்டே போகாது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் திருகிட்டு எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அது தேங்காய் பூ மாதிரி நல்லா தூளாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கலாம், கட் பண்ணி வில்ல வில்லையாக. ஏற்கனவே உள்ள ஊறுகாயை நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திருகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா 1 கிலோவையும் திருகிட்டு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போடும்போது ரொம்ப திக்காக வந்தது அப்படின்னா நீங்கள் 2 பிளேட்டாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. 2 பிளேட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும், ரொம்பவும் காயறதுக்கு டைமும் எடுக்காது. 1 நாள் இல்லை அதிகபட்சம் 2 நாள், 2 நாள்லேயே நல்லா உணர்ந்துடும். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 200 கிராம் இஞ்சி. இஞ்சி வந்து நல்லா தோல் எடுத்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சிக்கு நஞ்சு தோலில் தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம தோல் சமையலாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி தோலை எடுத்துட்டு தான் நம்ம சமையலில் யூஸ் பண்ணணும். இஞ்சியும் நீங்கள் கேரட் திருகிற மாதிரி திருகியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இதை வந்து நான் கத்தியில் கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு 1 அடி அடிச்சிங்க அப்படின்னா தண்ணி விடாமல் நல்லா பூ மாதிரி உதிரியாக வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இஞ்சி வந்து நெல்லிக்காய் மாதிரி திருகிறதுக்கு ஈஸியாக வராது. ஒரு சில இஞ்சி மாவு மாதிரி இஞ்சினால் வந்துடும், நார்ச்சத்து உள்ள இஞ்சினால் உங்களுக்கு திருக கஷ்டமாக இருக்கும். மிக்ஸியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மெத்தடுமே நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் எதை எதில் வேணாலும் மாற்றி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸியில் போட்டு அடித்தா எப்படி பூ மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயும் இஞ்சியும் ஒரே டைமில் தான் காயும், 1-2 நாள் ஆகும், 1-5 நாள் ஆகுங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 ஒரே நாளில் செஞ்சுட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காயறதுக்கு 2 நாள் அதிகபட்சமே தான். நல்லா காய வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவு காஞ்சிருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா சரசரன்னு காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு காஞ்சதுனாலே உங்களுக்கு நல்ல பவுடர் ஆகிடும் பாருங்கள். இஞ்சியும் காஞ்சிருச்சு. இப்போது இந்த இஞ்சியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்ததை நல்ல நைஸான மாவு ஜீரலில் போட்டு ஜலிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக நம்ம வெண்ணில் அப்படியே கலந்துட்டு குடிக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கள் இந்த மேலே உள்ள வேஸ்ட்டு நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக நம்ம என்றைக்கு வீட்டில் இருக்கிறோமோ எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ நம்ம வந்து நல்லா வெண்ணில் வேக வச்சு அதை குடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நைஸாக பிரித்து எடுத்துருக்க பவுடர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எந்தவித கலப்படமும் இல்லாமல் 1 கிலோ நெல்லிக்காய், வெறும் 50 ரூபாய்க்கு நான் வாங்கின நெல்லிக்காய் எவ்வளோ பவுடர் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதிகமாக கடையில் செலவு கொடுத்து வாங்கினா கூட, காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ சுத்தமான பொருள் இவ்வளோ பியூராக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மாதிரி மருந்து பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் அதோடைய லைஃப்பும் மாறாமல் வாசனையும் டேஸ்ட்டும் மருத்துவ குணமும் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும் பிளாஸ்டிக் சாமானில் வைக்கிறத விட. இப்போது இதை நான் 3 விதமாக உங்களுக்கு ஜூஸ் பண்ணி காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி, சுகர் பேஷண்ட்காரங்க சாப்பிட்ற மாதிரி, எப்படி எப்படிலாம் இந்த ஜூஸ் ரெடி பண்ணி சாப்பிடலாம்,
ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது இதோடைய மருத்துவ குணங்கள் குறையாமலும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மூணு விதமாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடு, ஒரு அரை மூடி லெமன் எடுத்து நம்ம அதில் புழிஞ்சுக்கலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி நிறைய சேர்க்காதீங்க, அரை ஸ்பூன் சேருங்க போதும். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு அசிடிட்டி உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிறது தெரியாமல். ஒரு ஸ்பூன் தேன், அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி. நீங்கள் இதை நல்லா சூடாக குடிங்க. இதை எவ்வளோ சூடாக குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இரத்த குழலில் இருக்க கொழுப்பை கரைக்கும், நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களெல்லாம் வெளியேற்றும், நமக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் நல்லா புதினா ஃப்ளேவரோடு குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். எப்போவுமே நெல்லிக்காவை நல்லா டைல்யூட்டாக எடுத்து குடிங்க, ரொம்ப திக்காக குடிக்காதீங்க. அப்போ நமக்கு அசிடிட்டியும் உருவாக்காது, நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கவும் செய்யும். வாங்க ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மெத்தடில் செய்கிறது. இதுவும் அரை மூடி லெமன் போதும், அரை மூடி லெமன் பிழிஞ்சிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நார்மல் சர்க்கரை தான், நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். எதுக்காகனா குழந்தைங்க எங்கள் வீட்டில் பசங்க அவங்களே போட்டுப்பாங்க, சர்க்கரைனா கரையிறதுக்கு நேராகும், இந்த பொடினா ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஹாஃப் ஸ்பூன் அந்த நெல்லிக்காய் பொடி போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ், ஒரு நாலு அஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் வரைக்கும் போட்டால் போதும். போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் சர்க்கரை பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருந்தீங்க, இந்த நெல்லிக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களாவே செஞ்சுப்பாங்க. பாருங்கள், நீங்கள் வெளியே போயிட்டு வந்து ஒரு ஜூஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து நம்ம குடிக்கிறோம், கடையிலேயே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ரேட்டு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் 50 ரூபாய்க்கு நெல்லிக்காய் பொடி செஞ்சீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்க, ரெஃப்ரெஷ் ஆகணும், இல்லை நிறைய சாப்பாடு சாப்பிட்டீங்க, கொஞ்சம் ஜீரண சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஒரு இந்த சுகர் தேன் சாப்பிட முடியாமல் சுகர் பேஷண்ட்காரங்கனாலோ இந்த மெத்தடில் சாப்பிட்லாம். அரை மூடி லெமன் புழிஞ்சிருந்தேன், அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி, ஒரு பச்சை மிளகாய், சும்மா வாசனைக்காக நான் கீறிட்டு உள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் இது கூட இந்த காரம் கூட தேவையில்லை, குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த விதையை கொட்டிட்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. பாருங்கள், ஒரு சிட்டிகை தான் போடுறேன், நீங்கள் இந்த உப்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த ஃப்ளேவரும் இல்லாத சோடா, நீங்கள் இந்த சோடாவை சேர்த்தோம்னா அது லைட்டாக பொங்கி வரும், ஆனாலும் அந்த புதினாவுடைய பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் நல்லா தெரியும். இதில் ஏற்கனவே நம்ம இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா எல்லாத்துடைய ஃப்ளேவரும் சோடாவில் உடனே இறங்கிடும். நீங்கள் சர்க்கரை தேவையே படாது உங்களுக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் கடையில் ஒரு ஜூஸ் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 50 ரூபாய் ஆகுது, ஆனால் இன்றைக்கி நான் 50 ரூபாய்க்கு பவுடர் பண்ணி, இப்போ பாருங்கள் உங்களுக்கே மூணு ஜூஸ் போட்டு காமிச்சிட்டேன், இன்னும் நான் வந்து எவ்வளோ பொடி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது, ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவராக குழந்தைங்க வகை வகையாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.